இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்க, அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா? இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம், அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல். நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியா இருந்தா ஒரு ஸ்டர்னான டெசிஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசி என்னை கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு குடும்பமாக வாழணும், என் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டுப்படுன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான் கப்பு சிப்பு ஆயிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டர்னாக டெசிஷன்ஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் இமோஷனலாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கவே மாட்டீங்க. அதனால் சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், பெற்றோரை கனம் பண்ணணும். ஆனால் எங்கே கனம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். கர்த்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவா நம்மளை வந்து திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தா கூட அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க, உங்க லைஃப் காலி, அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். கர்த்தர் நல்லவர். வீடியோ பார்த்துருப்பீங்க. இது யாருன்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாமஸ் ராஜ் ஐயாவுடைய மகன் கேப்ரியல் தாமஸ் ராஜ் பிரதர் தான் இந்த சாட்சி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஆனால் உண்மையிலே வந்து இன்னைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணமே அம்மாக்கள் தான். ஏன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டுடைய லைஃப்லையும் சரி எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கை தொலைச்சிட்டு உக்காண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்களே, இதுதான் வேதனையான ஒரு விஷயமா அவர் சொன்னார், சத்தியத்தை அறிஞ்சவங்களே இன்றைக்கி வந்து குடும்பத்தை கட்டாமல் குடும்பத்தை இழுத்து போடுறாங்க. அதுதான் வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ இது மாதிரி இருக்கும்போது எப்படி சத்தியத்தை அறிஞ்சவங்க பண்ணும்போது இவங்களுடைய எப்படி இவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம், அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா 80% பேர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான், பெந்தகோஸ் கிறிஸ்தவர்கள். நானே பார்த்துருக்கேன், என்னுடைய அண்ணன் அட்வொகேட் தான். ஒரு சில விஷயமாக போயிருந்தோம். போகும்போது அவர் சொன்னார், அவரே காமிச்சார், போனால் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒரு ஊழியக்காரர் அவருடைய தன்னுடைய மகளுக்காக டைவர்ஸ்க்காக அவர் கோர்ட் எடுக்கிறார். அதை வந்து அந்த கோர்ட்டில் வாசிக்கும் போது ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க, அப்பாவும் பொண்ணு நிற்கிறாங்க. அந்த சைட்லேருந்து பையனும் அப்பா அம்மாவும் நிற்கிறாங்க. இவ்வளோ பார்க்க வேதனையாச்சு. எங்கள் அண்ணனும் சொல்லியிருந்தார், இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சத்தியத்தை வந்து மற்றவங்க சொல்ல முடியும்? ஸோ வாழ்க்கை என்பது கடவுள் இணைத்த வாழ்க்கையை மனிதன் பிரிக்காது இருப்பானாக வசனம் இருக்கும்போது சத்தியத்தை அறிஞ்ச நாமளே இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான விஷயன்றது நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தால் தயவு செஞ்சு மன திரும்பி கணவரோட போய் சேருங்க, அல்லது மனைவியோட போய் சேருங்க, குடும்பத்தை கட்டுங்க. வீணாய் உங்களை வாழ்க்கையை நீங்கள் தொலைக்காதீங்க. ஸோ தொடர்ந்து நம்மளை வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.